நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க உள்ள படம் 8ஆம் வகுப்பு வரலாறு, மக்களின் புரட்சி என்ற 4ஆம் பாடத்திலிருந்து வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன், எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மேலும் இன்னைக்கு நம்ம வினாக்களை பார்ப்போம். 1வது வினா, விஸ்வநாதன் மதுரை நாயக்கரான ஆண்டு 1529. ரெண்டாவது வினா, விஜயநகர பேரரசு எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டன? 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டன. 3வது வினா, இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவர் புலிதேவர். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவர் புலிதேவர். இவர் தான் முத முத ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வென்ற முதல் தமிழக அரசரும் புலிதேவர் தான். 4வதுனா, டெல்லி கழகத்திற்கு தலைமை தாங்கியவர் 2ஆம் பகதூர் ஷா. கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி ஜான் நிக்கல்சன். டெல்லி கழகத்திற்கு தலைமை தாங்கியவர் 2ஆம் பகதூர் ஷா. கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி ஜான் நிக்கல்சன். அடுத்து, லக்னோ கழகத்திற்கு தலைமை தாங்கியவர் பேகம் கசரத் மகால். கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி ஹென்றி லாரன்ஸ். லக்னோ கழகத்திற்கு தலைமை தாங்கியவர் பேகம் கசரத் மகால். கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி ஹென்றி லாரன்ஸ். கான்பூர் கழகத்திற்கு தலைமை தாங்கியவர் நானா சாஹிப். கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யாருன்னா சர் காலின் கேம்பல். கான்பூர் கழகத்திற்கு தலைமை தாங்கியவர் நானா சாஹிப். கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி சர் காலின் கேம்பல். ஜான்சி மற்றும் குவாலியர் கழகத்திற்கு தலைமை தாங்கியவர் ராணி லட்சுமிபாய் மற்றும் தாந்தியா தோபே. கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி ஜெனரல் ஹெக்ரோஸ். ஜான்சி மற்றும் குவாலியர் கழகத்திற்கு தலைமை தாங்கியவர் ராணி லட்சுமிபாய் மற்றும் தாந்தியா தோபே. கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி ஜெனரல் ஹெக்ரோஸ். 8வதுனா, பிரெய்லி கழகத்திற்கு தலைமை தாங்கியவர் கான் பகதூர். கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி சர் காலின் கேம்பல். பிரெய்லி கழகத்திற்கு தலைமை தாங்கியவர் கான் பகதூர். கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி சார் காலின் கேம்பல். 9வதுனா, பீகார் கழகத்திற்கு தலைமை தாங்கியவர் கன்வர் சிங். கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யாருன்னா வில்லியம் டெய்லர். பீகார் கழகத்திற்கு தலைமை தாங்கியவர் கன்வர் சிங். கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி வில்லியம் டெய்லர். 10வதுனா, முதல் சுதந்திர போர் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா வீட்டி சவார்கர். இந்த வினா தெருவில் வந்திருக்கு. முதல் சுதந்திர போர் என்ற நூலின் ஆசிரியர் வீட்டி சவார்கர். 12வதுனா, திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யார் கொண்டு வந்தாங்கன்னா மருது சகோதரரால் வெளியிடப்பட்டது. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் மருது சகோதரர்களால் வெளியிடப்பட்டது. 12வதுனா, வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு 1806. வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு 1806. 13வதுனா, தென்னிந்தியாவின் ஜான்சிராணி யாருன்னா வேலு நாச்சியார். தென்னிந்தியாவோட ஜான்சிராணி யாருன்னா வேலு நாச்சியார். 14வதுனா, இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்ணரசி வேலு நாச்சியார். இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்ணரசி வேலு நாச்சியார். நண்பர்களே, நாம் இன்று 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் அலகு 4 மக்களின் புரட்சி என்ற பாடத்திலிருந்து முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.